நகர்ப்புறங்களில் இந்த மாதிரி எருமாடுகளை வச்சு மெயின்டைன் பண்ணிட்ருக்காங்க. பாருங்கள் நல்லா தான் இருக்குது. நகர்ப்புறமோ கிராமப்புறமோ அடர் தீவனம் உலர் தீவனம் கொடுக்குறது அவங்க எந்த காலத்தும் தெரியல. எவ்வளோ வேணால் பணத்தை கொடுத்து வாங்கி அதை இப்படி மாடுங்க பாருங்கள் நல்லா தான் இருக்குது. எந்த அந்த நடக்கிற எனர்ஜி இருக்குது மாடுங்க. எல்லா ரகமும் கலந்துருக்கு. குஜராத்தினுடைய ஜப்ராபாதி இல்லை மைசானா ரகம்னு சொல்லுவாங்க, முரா எல்லாம் கலந்த மாதிரி நிர்மாணம் பாருங்கள் நல்லா இருக்குது. எந்த ஒரு குறையும் இல்லை. அந்த எனர்ஜி இருக்குது, நடக்கிற ஒரு எனர்ஜி இருக்குது. இத்தனைக்கும் சூரத்தினுடைய ஒரு மெயின் சிட்டியில் வளர்த்துருக்காங்க நிர்மாணம். காலையில் கறந்துட்டாங்கன்னா மேய்ச்ச காலுக்கு அக்கம் பக்கம் எங்கன்னா இருக்கிற சின்ன சின்ன இதெல்லாம் காடுங்களாக இருக்குது அங்கே கொண்டு போய் விட்டுவாங்க மாடுங்க. நல்லாவே இருக்கும் நம்பளே. இதுதான் வந்து பருத்தி கொட்டை புண்ணாக்கு. ஒரு பசுமாட்டுக்கு வேண்டியது 1.5 கிலோ. இதில் தண்ணி எவ்வளோ ஊற்றுனேன்னா ஒரு 2 லிட்டர் 2.5 லிட்டர் கடை சொத சொதன்னு இருக்கக்கூடாது. நேற்று இன்னொருக்கு முன்னாடி வெளியே காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி வந்துட்டு. இது என்னத்துக்குன்னா கெட்டியாக இருந்தால் அது மென்று தின்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கின்றதுனால என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றினா நல்லா உப்பிடும் சொத சொதன். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒரு மாட்டுக்கு வேண்டிய பூசா, ஒரு எருமாட்டுக்கு வேண்டிய மாட்டுக்கும் எருமாட்டுக்கு வேண்டிய பூசா ஒரு 2 கிலோ இருக்கும்போது. அச்சா பை தோ கிலோ ஓகே இருக்கும் போல ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் போது அச்சா வஜன் நெய்யாக்கா இருக்கும் போல ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் போது கம்மியாகுது இதை விட கம்மி தானா இது ஒரு ரெண்டு கிலோ இது ஒரு இவ்வளோ சும்மா சாம்பிள் எனக்கு காட்டுறதுக்காக ஒன்று வந்தார் இது இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பசு இந்த பொருத்தி கொட்டு புண்ணாக்க தண்ணி 2 லிட்டர் தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க நம்ம ஊர் மாதிரி சொத சொ அந்த தண்ணி கோயிலில் ஏன்னா இவ்வளோ சிரமப்பட்டு எடு
डब्बा दाएंगे 26 रुपये है ना एक। इसका भाव ज़्यादा है, कितना? 50 किलो का बोरी आता है 1400 रुपये। 1400 रुपये हाँ, इंदाल और 26-27 रुपये और किलो नहीं, होल सेल वाँग इंदा 40 किलो का बोरी आता है। हाँ हाँ, 600 रुपये 600 रुपये भूसा कितना किलो का हो जाए? 40 किलो एक इतना बोरी। हाँ अच्छा, இது இந்த இந்த மாதிரி கொடுத்துட்டான தண்ணி சொத சொத நேத்து காமிச்சிருக்கேன், இதை இன்றைக்கும் வந்துட்டு தான் பருத்தி ஒட்டக்கூடாங்கள பூ, அதாவது மெத்தன்னு நான் அந்த அப்படி கை தூக்கினா கையில் ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு தான் சொத சொதன்னு இருக்கக்கூடாது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த இதுலேயே, இதே என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி இந்த இந்த இது இருக்கு பாருங்கள், தூக்கி ரெண்டும் கலந்து வேறு தண்ணின்றது காட்டவே மாட்டாங்க, ட்ரையாக சாப்பிடணும் ஈரமரம். இது உங்களுக்கு ரெண்டு இந்த இங்கே ரெண்டு மட்டும்தான் தராங்க, இன்னும் கோதுமை நொய் இருக்குது, இன்னும் பருப்பு அந்த பருப்பு நொய் இதெல்லாம் இருக்குது. இங்கே இந்த இங்கே என்ன அவைலபிளோ சீப்பாக கிடைக்குதோ அதை தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. இது ரெண்டு இந்த ரெண்டு ஐட்டம் தான் இவங்க கொடுத்துட்டு, ஒரு எருமாடு வந்து 5-7 லிட்டர் ஒரு வேலைக்கு, கொஞ்சம் ரகத்தை பொறுத்து வயசு பொறுத்து அந்த முன்ன பின்ன அந்த என்ன சொல்லுவாங்க அந்த சினை ஆயிடுச்சுன்னா 6 மாதம் அப்படியே அந்த எரிட்டை போகும்போது கொஞ்சம் பால் குறையும் அப்படியே, அதனால் அவங்க என்ன கணக்கு சொல்லணும்னா 5-7 லிட்டர் ஒரு வேலைக்கு இது மட்டும் சாப்பிட்டு மிச்சம் அந்த கரும்பு சோகம் வயிறு நிறையத்துக்கு, அதில் ஒன்றும் அவ்வளோ இது இல்லை. அந்த கரும்பு சோகம் கிடைக்காத என்ன பண்ணோம் வைக்க தருவான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து இவங்க கொடுக்குற அடர் தீவனம். இதில் என்னென்ன கலந்துருக்கேன்னா, இஸ் மிக்கா பையன் இஸ் கேட்காது கபாஸ் கபாஸ் ஏ பருத்தி கொட்டை புண்ணாக்கு. பருத்தி கொட்டை புண்ணாக்கு இல்லாமல் இவங்க வந்துட்டு அடர் தீவனம் எதுவுமே கொடுக்குறது இல்லை. பருத்தி கொட்டை புண்ணாக்கு 2 கிலோ ஒரு வேலைக்கு, நல்லா கறக்கிற மாட்டுக்கு காலையில் 2 கிலோ சாயந்தரம் 2 கிலோ. இது வந்து கோதுமை தீவனம். இந்த இடம் காமிக்கிறேன் பாரு, ஏன் சார் கேவும் கேவும் ஆ, அதாவது கோதுமையினுடைய கேவுக்கா சோ தலியா, அதாவது நொய்யிருன்னு சொல்லுவாங்க நம்ம தமிழில், இது அதாவது அரிசி நொய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அரிசி நொய் அதே மாதிரி கோதுமை தவிடு ப்ளஸ் அதில் வர நொய் இதெல்லாம் சேர்த்து கோதுமை நொய். அச்சா என் பூரா கத்தனை காத்தையும் 40 கிலோ காத்தா 420 ரூபாய். அச்சா 40 கிலோ 420 ரூபா 400 ரூபா இது கபாஸ், அதாவது நம்ம பருத்தி கொட்டை பண்ணாங்க அவ்வளோ. ஏ துவை ஐட்டம் துவை தேத்தேன் ஒருத்தோட தான் பூசா கேவுக்கு பூசா, அதாவது நம்ம கோதுமையுடைய பூசா. இந்த 3 ஐட்டம் இந்த 3 ஐட்டம் பஸ் தனி ஐட்டம் மெயினாக, இந்த 3 ஐட்டத்தை மட்டும்தான் கலந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி தொட்டி வந்து இது கொடுக்குறேன், நம்ம கொடுக்குற மாதிரி அன்னை கூடையில் தண்ணி கொடுக்குற மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது, இதே மாதிரி கெட்டியாக கொடுக்குறாங்க. கெட்டியாக சாப்பிட்டு தான் இந்த அளவுக்கு மாடு பால் கொடுக்குது. தண்ணி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அரிசின்றது கொடுக்கவே கூடாது, அரிசி கொடுத்தா மோசமாக இருக்கிற பால் உற்பத்தியும் கொடுத்துரும் மாடும் கெட்டு போயிடும். நம்ம ஊரில் அதை தான் பண்ணியிருக்கோம். இதை நான் காமிக்கிற நோக்கம் என்னென்னா, பருத்தி கொட்டை புண்ணாக்கு ப்ளஸ் கோதுமை தவிடு கோதுமையினுடைய நொய் இந்த 3 கலந்து கொடுத்துக்கிறாங்க. இதில் இவ்வளோ ஃபார்முலா இருக்குது, மாறி 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 இவங்க என்ன செய்கிறாங்க இதெல்லாம் செய்யுமா, மாறி மாறி கொடுப்பாங்க, எது அவைலபிலிட்டி இருக்கோ அது கொடுப்பாங்க. ஆனால்
ரெண்டு விஷயம் வந்து முக்கியமாக இருக்கணும். பருத்தி கொட்டை புண்ணாக்கு, தானியத்தில் ஒரு வகை, பருப்பில் ஒரு வகை, இதுதான் முக்கியமான ஒரு அவ்வளோ. கரும்பு மில்லு இருக்குன்னு ஓட்டுறதில்லை, சுற்றி சீட்டு நகரத்தை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க நிறைய மாடு வச்சுருக்கனால இந்த தோட்டம் வச்சுருக்க விவசாயி, கரும்பு தோட்டம் வச்சுருக்க விவசாயிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கரும்பு ரெண்டு கணு மூணு கணு இருக்கிற கரும்பு பாருங்க, ஒரு நாலு, ஒன்று ரெண்டு மூணு இருங்க, அடிச்சிக்கா கரும்பு தோகை எந்த அளவுக்குன்னா, ஒன்று ரெண்டு மூணு நாலு, கொஞ்சம் இது விற்பனைக்காக என்ன பண்ணுவாங்கன்னா உத்து வெட்டுவாங்க. அதாவது இந்த விற்பனைக்காக கரும்பு, ஏன்னா ஒரு டன் ஆச்சா பாய்சா, ஏ மொத்தம் ஏ கைசே கடித்தேன் கைசா வஜன்கா ₹2600. இந்த சோகை இந்த மாதிரி கொடுக்குறது ஒரு டன் வந்துட்டு 2600. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு என்ன இப்படி செய்கிறாங்கன்னா, ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் இந்த வருது இல்லைங்களா, டக்குன்னு வெட்டி நீங்கள் ஒரு வருஷம் கரும்பு வெட்டி மில்லுக்கு ஓட்டிங்கன்னா 3000-3200 தான். இங்கே ஒரே ஒரு ரெண்டு மாதத்துலாம் போனால் இந்த மாதிரி வெட்டி கட்டு கட்டி வெயிட்டுக்கு போட்டு இந்த மாதிரி மாடுகள் விற்பனை பண்ணுறாங்க. ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் கட்டிங் ஆரம்பித்தாங்க பாருங்கள். இது எத்தனை நாளில் வரும், உங்கள் பக்கத்தில் எத்தனை நாளில் வருது பாருங்கள். கரும்புக்கு இங்கே அதாவது இதுதான்றது இல்லை, இதையும் தரலாம், நிறைய இருக்குன்னு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி. இந்த ஏரியாவில் கரும்பு அதிகமானதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கரும்பு இது ஒரு வியாபாரமாக பண்ணுறாங்க. கரும்பு மில்லு இருக்குது, மில்லு சக்கரை மில்லும் இருக்குது, கரும்பு அதுக்கும் ஓட்டுறாங்க. வியாபாரம் பண்ணுற விவசாயம் என்ன வியாபாரம் பண்ணுறவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி பாருங்கள், எத்தனை நாள் ஆகும் இந்த மாதிரி கரும்பு வர்றதுக்கு, இவ்வளோ தான் ஒரு அஞ்சு கணு வந்திருக்கு, வெட்டி நேராக இட போட்டு 2600 ஒரு டன் டெலிவரி ரேட். உட்காந்து சுகர் மில்லு ஓட்டினாலும் இது பண்ணதில் எங்கெங்கே நீங்கள் கூட செய்யலாம். ஆறாமல் வந்துட்டு நல்லா ஒரு 6 லிட்டர் 7 லிட்டர் கறக்கிற மாடு, ஒரு வேலைக்கு 6 லிட்டர் 7 லிட்டர் கறக்கிற மாடு இதை தான் சாப்பிடுது. உலர்த்தி வேணும் வைக்கோல் போடுவாங்க. வைக்கோல் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, வைக்கோல் என்ன பண்ணாங்கன்னா, வெயில் காலத்தில் குளிர் காலத்தில் மழை காலத்தில் மட்டும் தரான் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நகர்ப்புறத்தில் இந்த சாணியெல்லாம் விவசாயத்துக்கு, அவங்க ஊர் பக்கம் இருந்தால் விவசாயம் பண்ணுறதுக்காக அங்கே சாணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் நகர்ப்புறம் இருக்குதுனால இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, வரட்டி நம்ம பக்கம் மறந்துட்டாங்க, வரட்டி கட்டி ஒரு வரட்டி வந்து 1 ரூபா கண்முன்னா பார்த்திங்கன்னா, அப்படி பாருங்க எல்லாமே வரட்டி தான், பெரிய லெவலில் பண்ணுறாங்க. ஏன்னா வேறு அது வேஸ்ட்டு பண்ணுறதில்லை, போடுற சாணியை வேஸ்ட் பண்ணுறதில்லை. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வரட்டி கட்டி வைப்பாங்க பாருங்க, வரட்டி எங்கே பார்த்தாலும் வரட்டி வரும், பெரிய லெவலில் பாருங்க. ஒரு வரட்டி 1 ரூபா, இந்த வரட்டி ஒன்று வந்து 1 ரூபா, இந்த ஒரு வரட்டி 1 ரூபா. எல்லாம் வந்து நம்ம அந்த காலத்தில் செய்யணும், இப்போல்லாம் விற்றாச்சு. ஏன்னா இந்த சாணி சரியில்லாமல் போச்சு, எல்லாம் கழுத்தண்ணியும் அரிசியும் ஊற வச்சு ஒரு வழி பண்ணியாச்சு. மாடுங்களை பீசுகிற மாடுங்க தான் இருக்குது, சாணி கெட்டியாக இல்லை, அதனால் நான் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்க இது பண்ணுறாங்க, சாணி எந்த அளவுக்கு இது பண்ணுறாங்க, ஃபுல்லாக தான் வரைச்சி நல்ல ஒரு வருமானம். ஒரு வரைக்கும் 1 ரூபானா பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10,000 வரைக்கும் இருக்கும் தினமும் ப்ரொடக்ஷன். சப்பாத்தி ஒரு முக்கியமான உணவுப்பொருளான்றதுனால அவங்க இந்த ரொட்டி சப்பாத்தியால் வந்து இந்த அனலில் தான், அதாவது வரட்டினுடைய அனலில் தான் சுடுவாங்க. அதனால் இது ஒரு முக்கியமான ஒரு தேவைகளும் இருக்குது வரட்டிக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது மாதிரி டிஜே ஃபார்ம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.